லண்டன் தமிழ் ஃபுட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி நல்ல டேஸ்டான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 2 டேபிள்ஸ்பூன் வரமல்லி போட்டுக்கலாம். இது கூட 3 காஞ்ச மிளகாய், 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சிக்கனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த மசாலா பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த மசாலா சிக்கனில் நல்லா பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் அதில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக வேகும். இப்போ இதை 3 மினிட்ஸுக்கு நல்லா குக்காக விட்டுறலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 சைடு நல்லா ப்ரௌன் ஆகிருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இன்னொரு 2-3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகிருக்கும். இந்த சிக்கனை நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணாலே நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி வந்துடும். இந்த சிக்கனை நம்ம குட்டி குட்டி பீசஸாக போட்டிருக்கனால மொத்தமாகவே 5-6 மினிட்ஸில் இது ஃப்ரை ஆகிடும். இப்போ ஃப்ரையான அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேர் நல்ல தாராளமாக சாப்பிட்ற மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கனோட அளவையும் கூட்டிக்கோங்க. அதே மாதிரி சாதமும் இப்போ 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வாசனைக்காக கொஞ்சம் முழுகிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 3 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் பொரிய விட்றலாம். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வர நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 10 சின்னப்பல் பூண்டை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பூண்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பொதுவாக ஃப்ரைட் ரைஸில் சோய் சாஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. நான் இந்த ஃப்ரைட் ரைஸை கம்ப்ளீட்டாக இந்தியன் ஸ்டைலில் செய்கிறனால சோய் சாஸ் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பொடிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் 3 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஹீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது எதுவும் தீஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு நமக்கு தேவையான பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ண ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் குக் பண்ணுற ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம். சாதம் மட்டும் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த ரைஸ் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸையும் சாதத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்ல லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த சாதம் எதுவும் உடஞ்சி போகாத அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை நீங்கள் 1 வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம இதில் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்கனால நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இந்தியன் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லண்டன் தமிழ் ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.